வெல்கம் டு அம்மா கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். பாருங்க நான் 1 கிலோ சிக்கன் வாங்கிருக்கேன். இந்த சிக்கனை வந்து நான் நல்லா கழுவி மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி சுத்தமா வச்சிருக்கேன். இப்போ இது என்ன பண்ணலாம், பிரியாணி பண்றதுக்கு முன்னாடியே இதுக்கு கொஞ்சம் காரம் உப்பு தயிர் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து mix பண்ணி வெச்சிரலாம். அது கொஞ்சம் இதோட ஊறிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து காரம் வந்து அந்த சிக்கன்ல எல்லாமே மசாலா காரம்லாம் அதல வந்து நல்லா இறங்கி இருக்கும். இப்போ நம்ம அதை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க பாருங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கறேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கறேன். ஒரு கால் ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கறேன். டீ ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்து நல்லா mix பண்ணி நம்ம அந்த மசாலாலாம் நல்லா mix ஆகி இருந்ததுன்னா நமக்கு வந்து காரம் வந்து நல்லா இதுக்கு வந்து சிக்கனோட சூப்பரா சேர்ந்து வரும். நம்ம பிரியாணிக்கு போடுற காரமும் இதுக்கு போடுற காரமும் ஈக்குவலா வந்துரும். நம்ம சாதத்துக்கு மட்டும் காரம் தெரியாம உப்பு காரம்லாம் தெரியாம நமக்கு இந்த சிக்கனோடவும் நல்லா சேர்ந்து வரும். பாருங்க நான் குக்கர் வச்சிருக்கேன். அந்த குக்கர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கறேன். அதோட வந்து எண்ணெய்யும் சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம்ல சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன் நான் இப்ப பண்ண போறேன். அதனால வந்து 150 கிராம் ஆயில் போதும். இதோட வந்து ரெண்டு பட்டை சின்ன சின்னதா ஒரு ரெண்டு பிரியாணி இல ஒரு 3 ஏலக்காய் ஒரு 5 கிராம்பு இதோட பாருங்க ஒரு நார்மல் சைஸ்ல ஒரு 5 வெங்காயம் எடுத்து நல்ல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீளமா நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம். நல்லா வந்து தீ வந்து கொஞ்சம் ஹைல வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். ஏன்னா சிம்ல வச்சோம்னு வச்சுங்களேன் அது வந்து வதங்காது. சீக்கிரமா வதங்கணும்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கினா தான் பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதோட நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஆனால் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பாருங்க ஒரு 6 பச்சை மிளகாய் நான் வந்து காம்பு மட்டும் எடுத்துட்டு போட்டிருக்கேன். பெருசாக இருக்கிறதுனால நான் 6 போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் 1-2 எக்ஸ்ட்ரா போட்டுங்க. ஏன்னா பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணியெல்லாம் போடக்கூடாது. முழுசாக அப்படியே காம்பு மட்டும் எடுத்துட்டு முழுசாகவே சேர்த்துக்கும். இதோட பாருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இதோட பாருங்க ஒரு 4 நார்மல் சைஸ்ல தக்காளி நான் வந்து அரைச்சி வச்சிருக்கேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வந்து இதுக்கு வந்து ஜாஸ்தியா வேணாம். ஏன்னா கம்மியா போடணும். அரைக்கிறதுனால நம்ம வந்து கம்மியா சேர்த்துக்கணும்னா சூப்பராக இருக்கும். இது அரைச்சி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இதை போல் நீங்கள் வந்து அரைச்சி சேர்த்து நீங்கள் பிரியாணி பண்ணி பார்த்துட்டு
எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. இதோட வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கேன். ஏன்னா நம்ம சிக்கன்லயும் கொஞ்சம் சேர்த்துக்கோம். அதுக்கு அப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டுறோம். அதனால இது கொஞ்சம் கம்மியா சேர்த்துமா கம் கரெக்டா இருக்கும். காரம் இந்த உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா mix பண்ணிக்கலாம். இதெல்லாம் போடும்போது நம்ம வந்து ஹைல எல்லாம் வைக்க கூடாது. கொஞ்சம் மீடியமா வச்சு நம்ம இதெல்லாம் வந்து கொஞ்சம் mix பண்ணி போறோம். அந்த சிக்கன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நம்ம mix பண்ணும்போது அந்த மசாலா இதில இருக்கிற காரம் மசாலா எல்லாம் சேர்ந்து முதல்ல நம்ம பிரியாணிக்கு எடுக்கும் போது நம்ம வந்து சிக்கன்ல வந்து தோல் எடுக்க வேணாம், அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆயில் கம்மியா தான் போடுவோம். தோலோட ஆயில் எல்லாம் நல்லா சேர்ந்து இதோட வரும். அதனாலதான் பிரியாணிக்கு மட்டும் நம்ம வந்து சிக்கன்ல வந்து தோல் நீக்கிட்டு வாங்கக்கூடாது. அந்த தோலோட நம்ம வந்து வாங்கிட்டு வந்து சமைக்கணும். இதோட பாருங்க, நாங்கள் வந்து அரை எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறுத்தோடு நான் வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே நம்ம வந்து ஒரு அரை கப்பு தயிர், அரை கப்புக்கும் கம்மியாகவே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி போட்டால் நல்லா அரை கப்பு கரெக்டாக எடுக்கலாம். நம்ம அரைச்சி போட்டதுனால கொஞ்சம் புளிப்பு சேர்ந்துருக்கும். அதனால் நம்ம வந்து தயிர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம அதோட சிக்கனில் இருந்த மசாலா, நம்ம வதக்கி வச்ச மசாலா எல்லாமே சேர்ந்து ஒன்றா சூப்பராக ஒரு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, நான் 1 கிலோ அரிசியை வந்து எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஊற வச்சு அது எந்த அளவில் நம்ம போடுறோமோ அதிலேயே நான் அளந்து அந்த அளவுக்கே நான் ஊற வச்சுட்டேன். அப்போ வந்து நம்ம எப்போவுமே மசாலா வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அரிசியை ஊற வச்சிடணும். அது அரிசி நல்லா ஊறிடுச்சுன்னா நம்மளுக்கு குக்கரில் வச்சாலும் சரி, நம்ம செப்பரேட்டாக பாத்திரத்தில் வச்சாலும் சரி, பிரியாணி வந்து உடையாமல் சூப்பராக அப்படியே உதிரி உதிரியாக வரும். அதுக்காக நான் வந்து பாருங்கள், நான் ஊற வச்சுட்டேன். இந்த டம்ளரில் தான் நான் வந்து 3 டம்ளர் எடுத்தேன். 3 டம்ளரில் தண்ணி வந்து 4.5 டம்ளர் நான் வந்து முன்னாடியே நான் கழுவி அதில் அளந்து ஊற்றி வச்சுட்டேன். நீங்கள் பாருங்கள், நம்ம இந்த தண்ணியை மட்டும் நம்ம வந்து இந்த டைமில் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். வெறும் தண்ணி மட்டும் பாருங்க, நான் தண்ணி மட்டும் எடுத்துட்டேன். இப்போ இது வந்து ஈக்குவலாக நல்லா நமக்கு வந்து ஊறி இருக்கும் அரிசி. இப்போ வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுடலாம். நம்ம வந்து எந்த கலர் தனியாக எந்த கலருமே நம்ம சேர்க்கல. வெறும் மிளகாய் தூள் தான் நம்ம போட்டிருக்கோம். அதோட பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். கலர் பவுட்ரு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், நான் போட மாட்டேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த அரிசியை வந்து அதோட சேர்த்துக்கலாம். இது கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே மூடி வைக்கலாம். வெயிட் எதுவும் போட தேவையில்லை, இப்படியே மூடி வைக்கலாம். 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ பாருங்க, நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்க, தண்ணியே இல்லாமல் இருக்கு. இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும், இந்த மூடியை நம்ம திரும்பவும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு வந்து ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். விசில் எதுவும் வரக்கூடாது. 5 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். பிரியாணி நமக்கு ரெடியாக இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு.
நம்ம வந்து ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ண உடனே நம்ம தரக்க முடியாது கொஞ்சம் இது வந்து கேஸ் இருக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம தரந்து பிரியாணி எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம குக்கர் தரக்கலாம் பாருங்க சூப்பரா பிரியாணி அரை மணி நேரத்துல பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம விசிலலாம் எதுவுமே விடல சிக்கன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் நம்ம எடுத்து சாப்பிடலாம் இவ்வளவு சூப்பரா வந்துச்சு நல்லா உதிரி உதிரியா இருக்கு பாருங்க என் பசங்க ரெடியா இருக்காங்க இப்ப சாப்பாடு எடுத்து சாப்பிடுறதுக்கு லெக் பீஸ் நான் எப்பவுமே ரெண்டு லெக் பீஸ் வாங்குவேன் ரெண்டு பேரும் ரெடியா கிச்சன்ல வந்து நிக்கிறாங்க சூப்பரா இருக்கு பாருங்க பிரியாணி எங்க சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே பிளேட்ல போட்டு பாருங்க அப்படியே பரிமாற வேண்டியதுதான் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி